ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாத நிலையில் முக்கொம்பு அணையிலிருந்து கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்கு காவிரியில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு மறுத்துவிட்டது. இந்நிலையில் திருச்சி முக்கொம்பு அணையில் தேக்கி வைத்துள்ள தண்ணீரை புள்ளம்பாடி வாய்க்கால், ஐயன் வாய்க்கால், கட்டளைமேட்டு வாய்க்கால் ஆகியவற்றில் கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மாட்டுக்கு மனு கொடுத்து திருச்சி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேறாத நிலையில் போராட்டம் தொடரும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து கூட்டாட்சி தத்துவத்தின்படி நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு உத்தரவிடுங்கள், தண்ணீரை திறந்து விடுங்கள், விவசாயம் பண்ணணும்னு கேட்கணும். ஆனால் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கும் செல்லல, பிரதம மந்திரியும் கேட்கல, கர்நாடகா முதலமைச்சரையும் போய் கேட்கல. அதனால எங்களுக்கு தண்ணீர் மட்டும் திறந்து விட மாட்டேன்னு தாரு. சரி, இங்கே வாத்தில் இருக்கு திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பு, அங்கே தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. அந்த தண்ணீரை ஐயன் வாய்க்கா, பெருவளை வாய்க்கா, அதே போல் வந்து புள்ளம்பாடி வாய்க்கா, கட்டளை வாய்க்கால், அங்கே கட்டளை மேட்டு வாய்க்கால் மாயனூரில், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கசியில் தண்ணியை விட்டால் கூட அந்த தண்ணி வந்து எங்களுக்கு ஆடு மாடுகள் அதாவது தண்ணீர் கிடைக்கும் குடிப்பதற்கு, அதையும் விட மாட்டேங்கிறாங்க. அதற்காகத்தான் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுங்கள், இல்லை என்றால் இங்கே காத்திருப்போம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.